இந்தியாவை நேரடியாக போரில் சந்தித்து வெற்றி கொள்ள முடியாத நிலையில் சீனா துண்டு துண்டாக இந்திய பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இது சரிவராத பட்சத்தில் தற்போது நேபாளை அண்மித்த நிலங்களை சுரண்டி மெல்ல மெல்ல பிரதேசத்தில் தனது எல்லைகளை அதிகரிப்பதற்கு சீனா முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அது மாத்திரமின்றி பூட்டான் பகுதியிலும் சீனாவின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இவற்றை முடக்குவதற்கு தற்போது முல்லை முள்ளால் எடுப்பது போல் இந்தியா எல்லை நிர்மாண பணிகளை நாளுக்கு நாள் அதிகரித்து இந்தியா எல்லைகளை திடகாத்திரமான தனக்குரியது என நிரூபிப்பதில் புதிய திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் தற்போது சீனாவில் எல்லை வரை சென்று தனது ரயில் பாதை திட்டம் ஒன்றை நிறுவ உள்ளது இந்தியா. சீனா மற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் துணிகரமான இந்த செயலில் இந்தியா இறங்கியுள்ளமை இந்திய பாதுகாப்பு தரப்பில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாக எல்லைகளை பொறுத்தவரையில் ரயில் பாதை திட்டங்கள் என்பது போக்குவரத்து ஊடகங்களாக மாத்திரமே பார்க்கப்படுவதில்லை. மாறாக இவை மிகப்பெரிய மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தவை. எல்லைகளில் ஒரு ரயில் பாதை திட்டம் கொண்டு வரப்படும் போது அதனால் மூன்று விதமான முக்கிய அனுகூலங்கள் நாட்டுக்கு கிடைக்கும். முதலாவதாக எல்லை பிரதேசங்கள் உள்நாட்டு நகரங்களில் இருந்து ஒதுங்கியிருக்கும் நிலை மாற்றப்படும். மக்களுக்கு இடைப்பட்ட தொடர்பிலும் சரி, அரசாங்க நடவடிக்கைகளிலும் சரி, எல்லை கிராமங்கள் உள்நாட்டு நகரங்களுக்கு இணையான வளர்ச்சியையும் அரசாங்கத்துடன் உள்ள ஈடுபாட்டையும் அதிகரித்துக் கொள்வதற்கு துரித போக்குவரத்து சேவைகள் அளப்பரிய பங்காற்றுகின்றன. இந்த வருட ஆரம்பத்தில் கிடைத்திருந்த தகவலின்படி சீனா மெல்ல மெல்ல எல்லை கிராமங்களில் உள்ள மக்களுடன் பழகி அவர்களுடைய கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இந்திய எல்லைகளில் தன்னுடைய நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறது எனும் தகவல்கள் புலனாய்வுத்துறை அறிக்கைகளின் மூலம் வெளியாகியிருந்தன. தற்போது இந்த கிராமங்களில் இந்திய ரயில்வே திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு மக்கள் இந்தியாவின் உள்நகரங்களுடன் பெரிதும் இணைக்கின்ற போது இந்த நிலை மாற்றமடைந்து இந்திய மக்கள் நாட்டின் கலாச்சாரங்களை விட்டு விலகி செல்லும் நிலை குறைவடையும் என்பதும் இதன் உட்கிடையான அனுகூலமாகும். இரண்டாவது மிகப்பெரிய அனுகூலம், ரயில்வே பாதைகள் அமைக்கப்படுவதன் மூலம் ராணுவ வீரர்கள் மாத்திரமின்றி தேவைப்படும் போது கடலக ஆயுதங்களையும் உடனடியாக எல்லைக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் சீனா அதன் எல்லை கிராமங்களில் அதிக ரயில் பாதை திட்டங்களை அமைத்து வந்துள்ளது. தற்போது இதற்கு சவால் கொடுக்கும் விதமாக இந்தியா அதன் ரயில் பாதை திட்டங்களை சீனாவின் எல்லை வரை சென்று நிறுவ உள்ளது. ரயில் பாதை திட்டங்கள் எங்கே எப்போது ஆரம்பிக்கப்பட உள்ளன என்பதும் இதற்காக அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளையும் இந்த ஆய்வில் பார்க்கலாம். இந்த ரயில்வே திணைக்களம் தற்போது எல்லை பகுதியில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பாலுக் போங்கில் இருந்து தவாங் வரை செல்லும் ரயில் பாதை ஒன்றையும் சிலப்பதாரில் இருந்து பாமி வரை செல்லும் பாதையையும் விரைவில் நிர்மாணிக்க உள்ளது. ரயில்வே அமைச்சின் கூற்றுப்படி தற்போது இந்த திட்டங்களுக்கான பாதை வரைபடத்தை அமைக்கும் நடவடிக்கைகள் மிக துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அறியப்பட்டுள்ளது. வடகிழக்கு எல்லைக்கான மக்கள் தொடர்பு அதிகாரி சப்ஜாச்சி டே கூறியுள்ளதன்படி அருணாச்சல பிரதேசத்தில் இது மாத்திரமின்றி மேலும் பல ரயில்வே திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் போது இன்னொரு ரயில் பாதை திட்டம் அசாமில் லங்கா பிரதேசத்தில் இருந்து சந்திரநாத்பூர் வரையான பகுதிக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இவை அசாமின் டிமஹாசாவே பிரதேச மலைத்தொடர்களை தொடுக்கும் விதத்தில் இருக்கும் என்பதால் பிரதேசத்தின் போக்குவரத்து இனிவரும் காலங்களில் மிக இலகுவானதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் அதன் தரை பிரதேசங்கள் எதிரிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளன. ஆனால் தற்போதுள்ள நிலையின்படி இந்த சவால்களை இந்திய ராணுவம் சந்தித்து வருகின்றது. எல்லை பகுதிகளில் உள்ள மலைச்சரிவுகளிலும் மலைத்தொடர்களிலும் பனிப்பாறைகளிலும் இந்திய ராணுவம் நடமாடுவதற்கு கடினமானதாகவே இருக்கின்றன. எனவே ரயில் பாதை திட்டம் கொண்டு வருவதன் மூலம் இந்திய ராணுவம் மிக இலகுவாக இந்த பிரதேசங்களில் நடமாடி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்திய ரயில் பாதை சேவைகள் இந்திய ராணுவத்தால் மாத்திரமே பயன்படுத்தப்பட முடியும் என்பதால் எதிரிகள் இந்த பிரதேசத்தில் தாக்குதல் மேற்கொள்ள முற்படும் போது அவர்கள் பிரதேசத்தின் இயற்கையான நில அமைப்புகளால் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதும்
மற்றும் ஒரு மூலோபாய அனுகூலமாகும். சத்யா சாசிடி மேலும் குறிப்பிடும் போது, இந்திய எல்லை கிராமங்களுடன் பூட்டான் எல்லை கிராமங்களை இணைப்பதற்கான புதிய ரயில்வே திட்டங்களும் அடுத்த கட்டத்தில் முன்னெடுப்பதற்கு இந்திய ரயில்வே திணைக்களம் முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் அசாம் பிரதேசத்தில் உள்ள கோக்ரஜவில் இருந்து பூட்டான் எல்லை பகுதியில் உள்ள கெலப்பு வரையில் ரயில் பாதைகள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த பாதை 58 கிலோமீட்டர் நீளமானதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1.15 லட்சம் கோடி ரூபாயில் இந்த ரயில்வே திட்டங்களுக்கு மாத்திரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் ஏற்கனவே உள்ள புகையிருத பாதைகளை திருத்தி அமைப்பது, புகையிருத நிலையங்களை புனரமைப்பு செய்வது, முதற்கொண்டு புதிய தடங்கள் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளடங்குகின்றன. அது மாத்திரமின்றி காமாக்யா, நியூ ஜல்பைகுரி, அகர்தலா, சில்சார் மற்றும் நியூ டின்சுகி போன்ற பிரதேசங்களில் உள்ள புகையிருத நிலையங்கள் உலகத்தரம் வாய்ந்த புகையிருத நிலையங்களாக இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அறியப்பட்டுள்ளது. இந்த புதிய மேம்பாடுகள் இந்தியாவின் அடிப்படை கட்டுமான அபிவிருத்திகளை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதோடு இந்தியாவின் போக்குவரத்து சேவை தரத்தை பல மடங்கு உயர்த்துவதாக இருக்கும். அதைவிட ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மூலோபாய முக்கியத்துவமும் இந்த திட்டத்தை முன்னுரிமை பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லை கிராமங்களுக்கு பயணம் செய்திருந்த போது இந்தியாவின் எல்லை கிராமங்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவின் முதற் கிராமங்களாக கருத்தில் கொள்ளப்படும் என்று கூறிய வசனம் தற்போதைய இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலம் நிஜமாக்கப்படுவதை அறிய முடிகின்றது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.